பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தாவப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விடை காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விடையிலும் மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நடையிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் கர்த்தர் நாமே நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என்னே சரும் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என்னே சரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமார்களே, எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்கள் எழுதிய 2 2 கொரிந்தியர் 1:3 வசனத்தை வாசிக்க கேட்போம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலும் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ரட்சிக்கப்படவில்லை என்றாலும் கூட கடைசி வரையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் உபத்திரமங்களும் கட்டாயம் இருந்தே தீரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆறுதல் அளிக்கிறதே நாம் வாசிக்கிறோமே. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எந்த விதத்திலும் ஆறுதலாக இருக்க முடியாது, எல்லா விதத்திலும் ஆறுதலாக இருக்க முடியாது. ஆறுதல் சொல்லலாம், ஆறுதல் செய்ய முடியாது, ஆறுதல் அளிக்கவும் முடியாது. ஆனால் நாம் கர்த்தரை தேடும் பொழுது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அவர் ஆறுதல் அளிக்க நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஆகவே தான் சகல விதமான ஆறுதலின் தெய்வன் என்று நாம் கர்த்தரை அழைக்கிறோம். இப்படியாக பல உபத்திரங்களின் மத்தியிலே வாழ்ந்த ஒரு சகோதரனுடைய வாழ்வில் பரிசுத்த ஆவியானவர் பிரவேசித்து தந்த ஆறுதலை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, சில மாதங்களுக்கு முன்பாக என் சபையை சேர்ந்த சகோதரர் மைக்கேல் என்ற ஒரு சகோதரர், அவருக்கு தெரிந்த, அதாவது அவர் படர்ந்த ஒரு ஹாஸ்டல்ல இருந்த ஒரு மூத்த சகோதரனுடைய அவருடைய படுக்கைக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். அது சத்தியவீடுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு ஜீவஜோதி என்றவரிடத்தில் அவர் படுக்கையில் இருந்தால் நாங்கள் போய் அவரை பார்த்தவருக்கு ஆறுதல் சொன்னோம். அப்படி ஆறுதல் சொன்னபோது அந்த நாளிலே அவருடைய மனைவியும் அவருடைய மகளும் அந்த நாளிலே வரும்படியாக கர்த்தர் அந்த இடத்தை கிருபை செய்தது அவங்களை நான் பார்க்க முடிந்தது. என்னுடைய சில சாட்சிகளை அவங்களுக்கு அந்த நாளிலே சொல்லி செபித்து விட்டு நான் வரும்போது எனக்கு ஆண்டவர் இவங்களை நீ எப்படியாவது சந்திச்சு இவங்களுக்கு நீ உபயோகமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். எனக்கு அந்த சகோதரி அவருடைய மகளை எனக்கு தெரியாது, ஆனால் அந்த அம்மாவுடைய மகையிட்ட ரொம்ப அன்பாய் பேசினார். இந்த வாட்ஸ்அப் செய்தியோடு அனுப்ப நான் ஆரம்பித்தேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களிலே ஒரு 3 என காண்டவர் அவங்க எங்க பக்கத்துல தானே இருக்காங்க, நீ போய் அவங்களுக்கே ஆறுதலாய் சில காரியங்களை பேசக்கூடாது, ஏன் அவங்க ரட்சிக்கப்படாத குடும்பத்தை சேர்ந்தவர்கள், கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் போகலாமே என்று ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். சரி, நான் ரெடியாகி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் திடீர்னு எனக்கு கழுத்தை திருப்ப முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு வலி. ஆண்டோட்ட நான் சொன்ன, ஆண்டோரே
இன்னைக்கு போகலாம்னு நான் நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு ஒரு வலியும் காரியமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஆண்டவுடைய பரிதான கிருபையினாலே கர்த்தர் அந்த நாளிலே ஒரு சில நிமிஷங்களுக்குள்ளாக ஒரு பூரணமான சுகத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். ஒரு சின்ன மாத்திரை போட்டு அதனால் வந்ததா அந்த சுகம் எனக்கு தெரியாது. ஆனால் உடனே ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் நல்ல சுகம் பெற்ற உடனே அந்த பிரதருக்கு ஃபோன் பண்ணி, மைக்கேல் பிரதருக்கு, ஏன்னா ஒரு 6:30 மணிக்கு வந்து அவர் என்னை கூப்பிட்டார். அப்போ நான் சொன்னேன், இல்லை பிரதர், என்னால் கழுத்தை கொஞ்சம் கூட திருப்ப முடியல, வந்தால் நான் நிம்மதியாக பேச முடியாது, பேசினாலும் எனக்கு வந்து என்ன ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, பார்க்கலாம் இன்னொரு நாளைக்குன்னு சொல்லி அனுப்பிச்சேன். ஆனால் ஆண்டவர் அந்த நாளிலே அதை செய்ய வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டிருந்ததினாலே ஒரு 1:30 நேரத்துக்கெல்லாம் நான் சுகம் கிடைச்ச உடனே 6:30 மணிக்கு திரும்ப அவருக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க, நான் போய் அந்த சகோதரியை சந்திக்கலாம் என்று சொல்லிட்டு அந்த நாளிலே கடந்து போனோம். கர்த்தர் அழைச்சி போகிறார் பாருங்க, அவர் கூட்டிகிட்டு போனால் அவர் காரியத்தை செய்தே முடிப்பார். அந்த நாளில் அங்கே போன போதும் சகோதரி, அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய மகள் எல்லாம் இருந்தாங்க. திடீரென்று அவங்களுடைய மாமா ஒருவரும் வந்து சேர்ந்தார். எல்லாரோடும் சேர்ந்து நிறைய காரியங்களை வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அற்புதமான விடுதலைகள் சாட்சிகள் அவர்களுக்கு சொல்ல சொல்ல அவங்க அந்த இடத்துல ஒரு தேவ பிரசனம் நிரம்பினதை நான் பார்த்தேன். ஆனாலும் கூட அந்த சகோதரியுடைய மறந்ததே வீட்டுக்காரர் கிட்டத்தட்ட 1.5 வருடமாக படுக்கையில் இருக்கிறார். அவங்க சம்பாதித்து பிள்ளையை காப்பாற்ற வேண்டிய ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருந்ததுனால ஆண்டவரே இவருக்கு எப்படியாவது நீங்கள் தான் ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் மறந்து ஜெபித்துக்கொண்டே இருந்த கடைசியாக எல்லாம் முடிந்த பிற்பாடு அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இன்னைக்கு நீங்க ஒரு முக்கியமான நோக்கத்தோடு வந்திருக்கிறீங்க, ஏன்னா எனக்கு எங்க எல்லாரையும் நீங்க சந்திப்பீங்க நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, ஆனா கர்த்தர் எல்லாரையும் கூட்டி சேர்த்து உங்க மூலமா அநேக காரியங்கள் என்னோடு பேசினார் என்று சொல்லி கண்ணீரோடு அவங்க எனக்கு கர்த்தர் தான் நடத்தணும், என்ன பண்றதுன்னு தெரியல, நான் ஒரு ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கேன்னு சொல்லி அவங்க அந்த நாளில் வந்து நின்றாங்க. தேவனுடைய கிருபையினாலே அந்த நாளில் ஜெபித்து அவங்க தலை மேல கை வைத்து ஒரு அடுத்த செகண்ட கர்த்தர் வல்லமை ஒரு அபிஷேகம் அந்த மகள் மீதும் அந்த அம்மா மீதும் அவங்க மகள் மீதும் இறங்க கர்த்தர் கிருபை செய்தார். கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்படியே கீழே மயக்க போட்டு விழுகிற அளவுக்கு அவ்வளவு அபிஷேகத்தை அவர் கர்த்தருடைய நம்பி ஒரு பெரிய கூச்சல் போட்டாங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் யார் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க மட்டும் இருந்தா போதும், உங்க அபிஷேகம் என்ன நடத்தும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நாளில் அவங்க தன்னுடைய இதயத்திலிருந்து அந்த வாஞ்சையோடு அந்த வார்த்தைகளை சொன்னபோது அப்பதான் நான் பார்த்தேன், எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சகலவிதமான ஆறுதலின் தேவனாய் கர்த்தர் இருக்கிறதுனாலே அந்த நாளிலே அவங்க அதை முடிச்ச உடனே அவங்க முகத்து ஒரு பிரகாசத்தை நான் பார்த்தேன். அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, பாஸ்டர் நான் சீக்கிரமா ஞானசானம் பெற்று நான் கர்த்தருடைய பிள்ளையா, நான் என் குடும்பம் மாறணும்னு இன்னைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம், நீங்க அடிக்கடி வாங்க, கர்த்தர் பெரிய காரிலே நம்முடைய வாழ்க்கையை செய்வார் என்று சொல்லி உற்சாகமா அந்த நாளில் அவர்கள் பேச அதை கேட்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். எனக்கு அருமையானவரே, மனுஷர்கள் நமக்கு ஆறுதல் சொல்லலாம், ஆறுதல் செய்ய முடியாது, அதனால் ஆண்டவரோ சகலவிதமான ஆறுதலின் தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை காண கர்த்தர் கிருபை செய்தார். நாம் சிந்திக்கலாம், எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உம்மை போல கர்த்தாவை எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு தெய்வம் ஒருவரும் இந்த பூமியிலே இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம். சகலவிதமான ஆறுதலின் தேவனே, எல்லா வேளையிலும் நாங்கள் உண்மை பற்றி கொண்டு ஜீவிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதியும் தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.